அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம உயர்கணித சார ஜோதிட முறையில், அதாவது உடல் பருமன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்னைக்கு மருத்துவ உலகில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இந்த உடல் பருமன் தான். இதை வந்து நம்ம ஜோதிட ரீதியாக எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு உடல் பருமன் அப்படிங்கிற டாபிக், உடல் பருமன் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக எந்த பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலாம் பாவம் தான் அதுக்கு ஹீரோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இருந்தாலும் நேரடியாக நம்ம நாலாம் பாவத்துக்கு போகாமல் இந்த உடல் பருமனை பற்றின ஜென்ரல் விஷயத்தை மருத்துவ ஜோதிடத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு படித்தா நமக்கு நல்லாயிருக்கும். அந்த வகையில் நம்ம ஜென்ரலாக நாலாம் பாவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒன்றாவது விடுங்கிறது உயிர், ஒன்றாவது வீடுங்கிறது உயிர் அப்படிங்கிறது. இரண்டாவது வீடு என்பது அந்த உயிரை இயக்குவதற்குண்டான சக்தி, இது சக்தின்னு சொல்லுவோம். அதாவது ஆன்மீகத்தில் இதை சிவன் சொல்லுவோம், இதை பராசக்தின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றாவது வீடு என்பது உயிர், இரண்டாவது வீடு அந்த உயிரை இயக்க வேண்டிய சக்தி. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தது, உயிர் இருக்குது, அந்த குழந்தையை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும், அந்த குழந்தை இறந்து போயிடும். இப்போ ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாலோ எதுவுமே கொடுக்காமல் இருந்தால் ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளே அந்த குழந்தை வந்து அப்படியே இறந்து போயிடும். அப்போது உடம்பு உயிரோடு இருக்கணும் அப்படின்னா இந்த சக்தி வந்து தேவை, உடம்புக்கு தேவையான சக்தி தேவை. இந்த சக்தி எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சக்தி வந்து உணவு மூலமாக தான் கிடைக்குது. அதாவது உடம்பு இயங்கணும் அப்படின்னா உணவு அப்படிங்கிறது முக்கியம். உணவு, அதாவது பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பஞ்சபூதங்களும் முக்கியம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உணவு அப்படிங்கிறது, உணவு, நீர், அதுக்கப்புறம் காற்றுங்கிறது இயற்கையாகவே நமக்கு கடவுள் கொடுத்துட்றாரு. அதாவது ஒரு 50% கடவுள் கொடுத்துட்றாரு, 50% நீயாக தேடிக்கங்கிறார். ஏன்னா கடவுள் என்ன பண்ணுறாருனா எல்லாத்தையும் இலவசமாக தரத்தில்லை, எல்லாருக்கும் எல்லாத்தையும் இலவசமாக கடவுள் கொடுத்தாருன்னா என்ன ஆகுனா இந்த உலகம் வந்து இயங்காது. அதாவது இயங்கக்கூடிய சக்திகள் என்பது இரட்டைப்படை பாவத்தில் தான் இருக்குது. அதனால தான் சக்தி அப்படிங்கிறது நம்ம வந்து, அதாவது இது அகம் இது புறம் சொல்கிறோம். ஒரு இயல்பாக இருக்கிற விஷயம் என்பது அகம் சார்ந்தது, அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறக்கூடியது என்பது புறம் சார்ந்தது. அப்போது இந்த உலகத்தில் இயக்கங்கள் நடைபெற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ கடவுள் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டார்னு வச்சிங்களேன், என்ன ஆகும், எல்லாரும் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்களே ஒழி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்போது எல்லாருக்கும் ஒரு உணவு அப்படிங்கிறது வந்து, உழைச்சாதான் உணவு அப்படின்னு வரும்போது, ஒரு உழைப்புன்னு ஒன்று போகும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது, உலகமும் இயங்க ஆரம்பிக்குது. அப்போது இந்த சக்தி என்பது என்னன்னா, இந்த இரண்டாவது வீடு, இது நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா கலோரின்னு சொல்லுவோம். அதாவது உடம்புக்கு தேவையான சக்தி. ஓகேங்களா? உடம்புக்கு தேவையான சக்தி என்பதை கலோரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சக்தி வந்து எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம உணவு மூலமாக கிடைக்குதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? அப்போ இந்த இரண்டாவது வீடுங்கிறது நம்ம ஜென்ரல் ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒன்றாவது வீடுங்கிறது அறிவுன்னு சொல்லுவோம், ரெண்டாவது வீடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்றாவது வீடு அறிவு, ஆற்றல், சுயசிந்தனை, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வருவோம். ரெண்டாவது வீடு நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக பணம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது, பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும், ஒரு பொருளை வாங்க முடியும். எல்லாத்துக்கும் பணம் தான் வந்து உலகத்தை வந்து டிரான்ஸ்லேஷன், பணம் இல்லை அப்படின்னா உலகத்தை இயக்க முடியாது. அப்போது திரவியம், ஒரு அதாவது ஒரு விலை மதிப்புள்ள பொருட்கள், ஒரு விலை நிர்ணயம் உள்ள பொருட்கள், ஒரே மாதிரியாக விலை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரெண்டாம் பாவம் தான். ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகிறது, அதை பணத்தை கொடுத்து வேற ஒரு பொருளாக வாங்கிறது வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகிறது. பிரித்து பிரித்து நம்ம தரக்கூடியது தான் இந்த ரெண்டாம் பாவத்தோட காரகம், பணம் அப்படின்னு சொல்லுவோம், லிக்யூடு கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம என்னென்னா, இந்த ரெண்டாம் பாவங்கிறது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வரும்போது உடம்புக்கு தேவையான சக்தி என்பது ரெண்டாம் பாவம். உடம்புக்கு தேவையான சக்தி என்பது உண்ட உடனே உடம்புக்கு ஒரு சக்தி கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த சக்தி தான். இது என்ன சொல்ல போனால் அது எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீரிலே உருவாகுது, அதை உமிழ்நீர் மூலமாக உருவாகக்கூடிய சக்தி. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுன்னா, ஒருத்தர் ரொம்ப பசியோடு இருக்கார், மயக்கத்தில் இருக்கார், ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலை அவர். அவருக்கு சாப்பாடு போட்ட சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக அப்படியே நொறுங்கி போகிறார். சாப்பாடு சாப்பிட்டோடனே ஒரு எனர்ஜி கிடைச்சி பார்த்தீங்களா, அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே அது அப்படியே ரத்தமானா மாறல, அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே
அது ஒரு எனர்ஜியாக வருது இல்லையா, அந்த எனர்ஜி தான் அந்த ரெண்டாவது பாவம். அதாவது சாப்பிட்ட உடனே கிடைக்கக்கூடிய சக்தி என்பது ரெண்டாம் பாவம். சாப்பிட்ட பிறகு அது என்ன ஆகுதுன்னா ஜீரணம் ஆகிட்டு அது வந்து சிறுகுடலுக்கு போயிட்டு அது கல்லீரலுக்கு போயிட்டு ரத்தமாகிட்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் நாலாம் பாவம். அதாவது இந்த இந்த சக்தி என்பது என்னென்னா ரெண்டாம் பாவங்கிறது சாப்பிட்ட உடனே கிடைக்கிற சக்தி, நாலாம் பாவம் என்பது சாப்பிட்ட பிறகு ஜீரணம் ஆகிட்டு வரக்கூடிய சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டாம் பாவங்கிறது என்ன, நம்ம மனுஷன் என்னென்னா நம்ம சம்பாதிக்கிறோம், அன்னைக்கு சம்பாதிக்கிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம், கொஞ்சம் சேமித்து வைக்கிறோம், மீண்டும் சம்பாதிக்கிறோம், சேமித்து வைக்கிறோம். நாம் எவ்வளோனா சேமித்து வைக்கலாம். நம்ம வீட்டில் நாம் டெய்லி ஒரு 1,000 ரூபான்னு சேமித்து வச்சாலும் கூட ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 360,000 ரூபா, இந்த மாதிரி நம்ம எவ்வளோனா சேர்த்துட்டு போகலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் உடம்புக்கு மட்டும் என்னென்னா ஒரு கட்டுப்பாடு கடவுள் வச்சிட்ருக்கார். ஏன்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, புறம் சார்ந்த விஷயத்துக்கு எல்லை இல்லை அப்படின்னு நிறைய கிளாஸில் நான் வகுப்பில் சொல்லியிருப்பேன் நான். அது அகம் சார்ந்த, அதாவது இந்த உலகம் என்பது கடவுள் பாதி மனிதன் பாதி, கடவுள் பாதி மனிதன் பாதி தான் இந்த உலகத்தோட தத்துவமே மனிதர்களை பொறுத்த வரைக்கும். அப்போது இந்த ஒற்றைப்படை பாவத்தை இயக்கக்கூடியது ஃபுல்லாக, அகம் சார்ந்த விஷயத்தை இயக்கக்கூடியது ஃபுல்லாக இறைசக்தி அப்படிங்கிற இறைவன் எடுத்துக்கலாம், புறம் சார்ந்த பாவத்தை இயக்கக்கூடிய அமைப்புகள் ஃபுல்லாக மனித சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த உணவு என்பது உணவு மூலமாக வரக்கூடிய சக்தி வந்து உடம்புலேருந்து நம்ம அந்த சக்தியை வந்து வேலை செய்வதன் மூலமாக, அன்றாட நம்ம வேலை செய்வதன் மூலமாக அந்த சக்தி செலவாயிட்டு அப்படி நார்மலாகிடுது. மீண்டும் நம்ம சாப்பிட்றோம், ஒரு சக்தி உருவாகுது, வேலை செய்கிறோம், நார்மலாகிடும். இப்போது இந்த சக்தி எவ்வளவு செலவாகுதோ அதற்கும், அதாவது செலவுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா வரவு, ரெண்டுத்துக்கும் இடையில பேலன்ஸாக இருக்கும்போது உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த தேவைக்கு, அதாவது எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, உடல் பருமனுங்கிற கான்செப்ட் இல்லைங்க. ஆனால் வரவு அதிகமாக வந்து செலவு எதுவும் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுனா உடல் பருமன் வருது. இதுதான் உடல் பருமனோட ஜென்ரல் ஒரு புரிதலே. அதாவது வரவுக்கு செலவு சமமாக இல்லாத போது, அதாவது புறம் சார்ந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவு வந்து குறைவாக இருக்கும். புறம் சார்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, புறம் சார்ந்த வாழ்க்கையிலும் அந்த கமர்ஷியல் லைஃப் என்பது நமக்கு என்ன வரவோ அதை விட செலவு கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சேமிப்பு அதிகமாக அதிகமாக நம்முடைய பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய வாங்கிட்டே இருக்கலாம். இது வந்து நல்லது. அது புறம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு எல்லை இல்லை, நம்ம கண்ட்ரோல் கடவுள் வந்து அது ஃப்ரீயாக விட்டுறாரு. ஆனால் அகம் சார்ந்த விஷயத்தை நம்ம சேமித்து சேமித்து வைக்க முடியாது. அதாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறதால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போக 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 ஆட்டோமேட்டிக்காக உடல் பருமன் வந்து விடுகிறது. இதுதான் உடல் பருமன் தத்துவம். அதாவது இரண்டாவது பாவம் என்பது நமது உடம்புக்கு தேவையான சக்தி. உடலுக்கு தேவையான சக்தி தான் இந்த இரண்டாவது வீடு. நாலாவது பாவம் என்பது, ஏன்னா ரெண்டாவது பாவத்தில் பரிணாமமாக போகுது இல்லையா, ஒரு பாவத்துக்கு மூணாவது பாவம் என்பது அந்த பாவத்தின் காரகங்களை பல மடங்கு டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ ரெண்டாம் பாவத்தில் அடுத்த பரிணாமம் வந்து நாலாம் பாவத்தில் நம்ம உடலுக்கு நம் உடலின் தேவைக்கு அதிகமான சக்தி, நம் உடலினுடைய தேவைக்கு அதிகமான சக்தி என்பதுதான் நாலாவது பாவம். ஓகேங்களா? இதுதான் உடல் பருமனுக்கு, அதுதான் நான் எடுத்தவனே சொன்னேன், நாலாம் பாவம் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம உடம்போட தேவை என்னவோ அந்த தேவையோட அதிகமாக இருக்கக்கூடிய சக்தி தான் நாலாம் பாவம். அதாவது நம்ம சக்தி வந்து நம்ம எப்படி ஒரு, அதாவது நாலாம் பாவத்துக்கு என்ன அப்படின்னா அடர்த்தின் பேர், டென்சிட்டின் பேர். அதாவது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஜென்ரல் ஜோதிடத்தில் நாலாம் பாவத்தை கட்டுமானம் சொல்லுவோம். கட்டுமானம் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றுக்கு மேலே கட்டி 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 ஒரு இருக்குன்னு ஒரு அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. செங்கல் மணல் ஜல்லி எல்லாம் தனித்தனியாக இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா கட்டும் போது ஒரே உருவமாக மாறுது இல்லையா. அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் அந்த கொழுப்புக்கள் எல்லாத்தையும் சொல்லப்போனால் நாலாம் பாவம் கொழுப்புகள் அப்படிங்கிறது, கொழுப்புகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து டைட்டண்டாக ஆகக்கூடிய அமைப்பு தான் இந்த நாலாம் பாவம். இது வந்து எளிதில் கரையாது. ஓகேங்களா? இது எளிதில் கரையாது, கொஞ்சம் லேட்டாக தான் கரையும், உடனடியாகலாம் இது பண்ண முடியாது. அப்போ இந்த நாலாம் பாவம் தான் வந்து தேவைக்கு அதிகமான சக்திங்கிறதால ஒரு ஜாதகத்தில் நாலாம் பாவம் தான் வந்து மெயினாக, அதாவது நாலாம் பாவம் வந்து வலு பெறக்கூடாது. குறிப்பாக நாலாம் பாவம் லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய எட்டாவது வீட்டையோ 12வது வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு உடல் பருமனுக்கு முக்கிய காரணியாக போயிடுது.
இல்லை. அந்த வகையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த உடல் பருமன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கும்போது மெயின் ஹீரோ நாலாம் பாவத்தை பார்க்குறோம். அதே மாதிரி முக்கியமாக வந்து நம்ம ரெண்டாம் பாவமும் ரொம்ப முக்கியம்தான். ஏன் ரெண்டாம் பாவத்தை சொல்கிறோன்னா, ரெண்டாம் பாவம் வந்து சரியில்லை என்றால், அதாவது நாம் உண்ணக்கூடிய உணவு உடனடியாக அந்த சக்தி, அந்த ரெண்டாம் பாவங்கிறது என்னென்னா உமிழ்நீருங்கிறது, ரெண்டாம் பாவம் உமிழ்நீர். இந்த ரெண்டாம் பாவம் வந்து லக்னத்துக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ரெண்டாம் பாவம் லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் நாம் சாப்பிடக்கூடிய சக்தி வந்து உமிழ்நீர் மூலமாக உடனடி சக்தியாக மாறி அந்த இந்த நாலாம் பாவம் அது கன்வெர்ட் ஆகாது. அதாவது முதல்ல எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னா, அந்த ரெண்டாம் பாவத்துலேருந்து ஆரம்பிக்கும். அது உடல் பருமனுக்கு மெயினாக சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைய காலகட்டத்தில் நிறைய இயற்கை வைத்தியர்கள்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னென்னா, சாப்பிடும்போது எதையும் நினைக்காதீங்க அப்படின்னு. சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்கன்னுவாங்க. இங்கே சாப்பிடும்போது டிவி பார்க்கும்போது நம்ம நினப்பு ஃபுல்லாக அங்கே இருக்கும்போது உமிழ்நீர் வந்து சரியாக சுரக்காமல் போனதால் அது அப்படியே நேராக போயிடுது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இந்த ஜீரண சம்பந்தமான வகையில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதான் சொல்கிறேன், இந்த நாலாம் பாவம், இந்த ரெண்டாம் பாவம் என்பது லக்னத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொண்டா. லக்னத்துக்கு சாதகமான பாவனா என்ன? 1, 5, 9, 3, 7, 11. இப்போ நீங்கள் கேட்கலாம், இரண்டாம் பாவம் என்பது லக்னத்துக்கு சாதகமான வீடுன்னு சொன்னீங்கன்னா அது ரெண்டாம் பாவத்துக்கு எடுக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ வந்து அது லாஜிக் எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். அதாவது என்னென்னா, 12 பாவத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 12 பாவத்தை அகம் புறம்னு பிரிக்கிறோம். அப்படி அகம் புறம்னு பிரித்த அந்த 12 பாவத்தை மீண்டும் அகம் புறம்னு பிரிக்கும். அதாவது ரெண்டாம் பாவத்தை வந்து நம்ம புறம் அப்படின்னு எடுத்தாலும் கூட இதுலேயும் அகம் இருக்குது, இதுலேயும் புறம் இருக்குது. அதாவது இரண்டாவது பாவம்னு பார்க்கும்போது இதில் எது அகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு மூக்கு நாக்கு வாய் பற்கள் இதெல்லாம் அகம் சார்ந்தது. அதேமாரி உடலில் உள்ள சக்தி என்பது அந்த ரெண்டாம் பாவத்தோட காரகம்தான். உடல் இயங்குவதற்குண்டான சக்தி அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்தோட காரகம். ஓகேங்களா, அந்த உடம்புல இயக்கக்கூடிய சக்தி என்பது ரெண்டாம் பாவத்தோட காரகம். புறம் அப்படிங்கிறது என்ன? பணம், பொன் பொருள்கள் இது எல்லாம் புறம் சார்ந்த காரகம். அதாவது எது எதுலாம் உடம்புக்கு உள்ளே இருக்கோ அது அகம் சார்ந்த காரகம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்கிறது ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. எது எதுலாம் உடம்புக்கு உள்ளே இருக்கோ அது அகம் சார்ந்த காரகம். எதுலாம் உடம்புக்கு வெளியில் இருக்கோ அது புறம் சார்ந்த காரகம். ஒரு பாவத்தில் அகம் சார்ந்த காரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பாவம் அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். இது இதே மாதிரி 12 பாவத்துலேயும் இருக்குது. 12 பாவத்துலேயும் அகம் புறம் ரெண்டு கூறுகளாக பிரிச்சிருக்கோம். இதை வந்து என்னுடைய கல்விங்கிற புக்கில், சார ஜோதிடத்தில் கல்வி அப்படிங்கிற புக்கில் 12 பாவத்துலேயும் அகம் சார்ந்த காரகம் எது, புறம் சார்ந்த காரகம்னு போட்டிருக்கேன். அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது ஒவ்வொரு பாவத்துலேயும் அகம் சார்ந்த காரகங்கள் அப்படிங்கிறது லக்னத்துக்கு, அந்த பாவத்தில் உள்ள லக்னம் என்ற உடம்புக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அகம் சார்ந்த காரகம். ஓகேங்களா, உதாரணத்துக்கு 4வது பாவம்னு எடுத்தீங்கன்னா கல்வி என்பது அகம் சார்ந்த காரகம், நுரையீரல் என்பது அகம் சார்ந்த காரகம், அதேமாரி உடலில் உள்ள கொழுப்பு என்பது அகம் சார்ந்த காரகம். இதே 4ஆம் பாவத்தில் புறம் சார்ந்த காரகம்னா வீடு வாகனம் கட்டுமானம் இதெல்லாம் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் 4ஆம் பாவத்தில் புறம் சார்ந்த காரகங்கள். அப்போது அகம் சார்ந்த காரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மெடிக்கல் நம்ம உடல் பருமன் ஆரோக்கியம் அப்படின்னா ஆரோக்கியம் என்பது அகமபுறமான ஆரோக்கியம் என்பது உடம்பு தானே, அப்போ அது அகம் தான். அப்போது இப்போ ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் நல்லா சுரக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் லக்னத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு மெயின் இது. இதுக்கப்புறம் நம்ம மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோன்னு சொல்லக்கூடிய அந்த 4வது பாவம். இப்போ 4வது பாவத்துக்கு என்னென்னா, அது நிறைய காரகம் இருக்குது 4வது பாவத்தில். அதாவது நம்ம இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு காலத்தில் அதாவது ஆதி மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவ்வப்போது பஞ்சம் வரும்போது ஒரு 5 நாள் 6 நாள் பட்னியாக கூட இருக்கலாம். அந்த பட்னியாக இருக்கும்போது உடம்பில் இருக்கிற கொழுப்பு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது தானாகவே எடுத்துக்கொண்டு ஓரளவுக்கு அவன் உயிரை வந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதுக்காக தான் அந்த கொழுப்புங்கிற கான்செப்ட் வந்து அந்த காலத்தில் இயற்கையை வந்து உருவாக்கி வச்சுது. தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அது போய் வயிற்று பகுதியில் போய் சேமிக்க வைக்குது. அது வந்து நீங்கள் எப்பயாவது பஞ்சம் வரும்போது, எப்பயாவது சாப்பிட முடியாமல் போகும்போது ஒரு 2-3 நாள் அப்படியே அது வயிற்றிலிருந்து இருக்கிற அந்த கொழுப்பை எடுத்து எடுத்து உடம்பு வந்து தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளும். அந்த மாதிரி விஷயத்து தான் 4ஆம் பாவம். எப்படின்னா, நாம் அன்றாடம் நம்ம வந்து வேலைக்கு போயிட்டே வரோம், சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு வேலை இல்லாமல் போயிடுது.
ஒரு மாதம் வேலை இல்லாமல் போனால் ஏற்கனவே சேமித்து வச்ச பணத்திலேருந்து எடுத்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று நம்ம வந்து ஒரு ஒரு ஆறு மாதமோ அல்லது ஒரு மூணு மாதமோ நம்ம வந்து வேலைக்கு போகாமல் இருந்தாலும் கூட அந்த கொரோனா பீரியடில் எப்படியோ சமாளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. இது வந்து புறம் சார்ந்த விஷயத்துக்கு சொல்லக்கூடியது. அகம் சார்ந்த விஷயத்துக்கு என்னென்னா, நாம் மூணு வேலையை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியுங்கிறது இல்லை. ஒரு ரெண்டு வேலை மூணு வேலை சாப்பிடாமல் இருந்தாலும் கூட, ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் கூட நம்ம உடம்புல உள்ள கொழுப்புகளை எடுத்துக்கொண்டு உடம்பு வந்து உயிர் வாழும். அதுக்காக தான் என்ன பண்ணுதுன்னா உடம்பு வந்து கொழுப்பு வந்து சேமித்து வைக்கிறது. ஆனால் இது தேவைக்கு அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா உடல் பருமன் வருது. இது தேவைக்கு அதிகமாக வரும்போது உடல் பருமன் வருது. இப்போ இந்த உடல் பருமன் என்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது, உடல் என்பது எந்த பாவம்னா உடல் என்பது லக்ன பாவம். லக்ன பாவம் தான் உடல்னு சொல்லுவோம். நாலாம் பாவத்தை உடல் பருமன் சொல்கிறோம். இப்போ இந்த நாலாம் பாவம் லக்னத்துக்கு சாதகமாக பாதகமானு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 70% தீமை தரக்கூடியது, 30% தான் நன்மை தரக்கூடியது. அப்போ உடல் பருமன் என்பது லக்னத்துக்கு தீமை தான், உடம்புக்கு வந்து அது தீமை அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இங்கே கிடச்சி போச்சு. ஓகேங்களா, அப்போ இந்த நாலாம் பாவம் என்பது லக்னத்துக்கு தீமை. ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் நாலாம் பாவம் என்பது அந்த பாவத்தோட காரகத்தை 30% வரைக்கும் வளர்த்து அதுக்கப்புறம் சரி துண்டித்து விடும் அப்படின்னு சொல்ற 30% நன்மை 70% தீமை அப்படின்னு பார்க்கும்போது உடல் பருமன் என்பது லக்னத்துக்கு தீமை. அதாவது அகம் சார்ந்த விஷயத்தை நாம் எவ்வளவு கூட நம்ம சேமிச்சிக்க முடியாது, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஓகேங்களா, நம்ம உணவு வந்து ஒரு நாலு நாளைக்கு உண்டான உணவு வந்து ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் நாலு தலைமுறைக்கு உண்டான பொருளை வந்து நீங்கள் சேமித்து வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு டேக்ஸ் கொடுத்து நீங்கள் சேமித்து வைக்கலாம். அப்போ புறம் சார்ந்த விஷயம் என்பது மனிதன் கையில் இருக்கிறதால அது வந்து அதை ஃப்ரீடம் மனுஷனுக்கு வந்துச்சு. ஆனால் அகம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் இறைவனுக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்கிறதால ஒரு தேவைக்கு அதிகமாக அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியாது. அந்த வகையில் ஒருத்தர் உடல் பருமன் என்பது நாலாவது பாவம் என்பது அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். எப்படி இருக்கணும், இதே மாதிரி தான் நாலாம் பாவம் லக்னத்துக்கு சாதகமான வகையில்னா அதே 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவம்லாம் வந்து நாலாம் பாவம் இந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது இயற்கையாகவே ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அதாவது உடல் பருமன் என்ற அமைப்பு வந்து கொஞ்சம் குறைவாகிவிடும். ஏன்னா அந்த நாலாம் பாவம் என்பது ஜாதகத்தில் இந்த மாதிரி வந்தால் உடம்பு வந்து சேமித்து வைக்கக்கூடிய அந்த தன்மை வந்து குறைஞ்சி உடம்பு வந்து கழிவுகள்லாம் வெளியேறி போயிடும். தேவைக்கு அதிகமான சத்து வந்து உடம்புல தங்காது. ஓகேங்களா, ஒரு ஜாதகத்தில் நாலாம் பாவம் 1, 1, 3 அதில் குறிப்பாக நாலாம் பாவம் என்பது 3, 7, 11 தொடர்பு கொண்டால் தான் இன்னும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த நாலாம் பாவம் வந்து 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது அது வந்து நாலாம் பாவத்தை கெடுத்து லக்னத்துக்கு அது சாதகமாகுது. ஓகேங்களா, அந்த வகையில் இப்போ நம்ம வந்து மெயினாக ரெண்டாம் பாவத்தையும் நாலாம் பாவத்தையும் பார்த்துறோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உடல் பருமனுக்கு மெயினாக இருக்கக்கூடிய இன்னும் சில பாவங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா 9ஆம் பாவம். ஏன் 9ஆம் பாவம் சொல்கிறோன்னா 9ஆம் பாவம் இயற்கை மரபு ரீதியாக வரக்கூடிய சில அமைப்பு. மரபு ரீதியாக அதாவது அப்பா குண்டா இருக்காங்க, பையன் குண்டா இருக்காங்க, அம்மா குண்டா இருக்காங்க, பையன் குண்டா இருக்காங்க, தாத்தா குண்டா இருக்காரு, பேரன் குண்டா இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ மரபு ரீதியாக யார் யார் ஜாதகத்தெல்லாம் 9ஆம் பாவம் வந்து 4ஆவது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அல்லது 4ஆவது வீட்டுக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொள்கிறதோ ஜெனட்டிக் வந்து உதவாது. 2, 4, 6, 10, 8, 12 இந்த மாதிரி இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் போது, அதாவது என்னென்னா சில பேர் நிறைய சாப்பிட்டாலும் லீனாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பாடி அந்த பரம்பரைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த பரம்பரையே அப்படியே வர மாதிரி ஒரு அமைப்பு. அதற்கு யார் யாருக்கெல்லாம் இந்த 9ஆவது பாவம் என்பது குறிப்பாக வந்து 3, 7, 11 இந்த பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கோம். 9ஆவது பாவம் வந்து 3, 7, 11 அப்போ ஜெனட்டிக்கல் ரீதியாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஜாதகருக்கு உடல் பருமன் ஆகாத ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உண்டு பண்ணும். 9ஆவது பாவம் வந்து 3, 7, 11 அவர்களுடைய மூதாதையர்களில் இருக்கக்கூடிய ஒருவேளை அவங்க மூதாதையர்கள் குண்டாக இருந்தாலும் கூட அவருடைய ஜாதகத்தில் 9ஆம் பாவம் 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது அந்த அமைப்பு வராது. இயற்கையாகவே அதாவது பிறக்கும் போது அந்த டிஃபால்ட்டு சொல்கிற பார்த்தீங்களா அந்த அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் மெயின் வந்து லக்ன பாவம். லக்ன பாவங்கிறது மொத்த உடலையும் குடிக்குது இல்லையா. லக்ன பாவம் குறிப்பாக வந்து ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11 அப்படின்னு தொடர்பு கொண்டாலும் ஜாதகருக்கு வந்து உடல் பருமன் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. குறிப்பாக லக்ன பாவம் 4ஆவது வீட்டை எந்த விதத்திலையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. 4ஆவது வீட்டையோ அல்லது 4ஆவது வீட்டுக்கு சாதகமான வீட்டையோ 4, 8, 12, 4, 6, 10 இந்த மாதிரி வீடுகளை லக்ன பாவம் தொடர்பு கொண்டாலும் கூட ஒருத்தருக்கு உடல் பருமன் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த உடல் பருமனை தடுப்பது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது
நம்ம உடல் பருமன் அப்படின்னாவே நம்ம நாலாம் பாவம் சொல்கிறோம் இல்லையா, அதை கெடுக்கக்கூடிய பாவங்கிறது மூணாம் பாவம் கீழே. அப்போ நிறைய பிளானட் வந்து மூணாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது, குறிப்பாக நாலாம் பாவம் மூணாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது, இது ரெண்டாம் பாவம் மூணாவது வீட்டை தொடர்பு கொள்றதோட ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு கொண்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதான் ரெண்டாம் பாவங்கிறது நம்ம என்ன சொல்லணும், அடிப்படை கல்லூரின்னு சொல்கிறோம். அதே ரெண்டாம் பாவமும் மூணு ஏழு பாவம் தொடர்பு கொண்டால் ரொம்ப நல்லது தான். அப்போ நிறைய பிளானட் லக்ன பாவம், ஒன்பதாம் பாவம், நாலாம் பாவம் இவையெல்லாம் வந்து மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்வது ஒரு நல்ல அமை உடல் பருமனை பெருமளவு கட்டுப்படுத்தக்கூடிய பாவம். இதில் உணவு பழக்க வழக்கங்கள்